ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நாம இதற்கு முன்னர் நம்ம சேனல்ல இந்தியன் வங்கி சார்பாக புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய நெட் பேங்கிங் எப்படி நாம ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதுல அந்த சிஐஎஃப் அப்படின்னு ஒரு நம்பர் கேட்கறாங்க, யூசர் ஐடி வந்து சிஐஎஃப் நம்பர் கேட்கறாங்க. அந்த சிஐஎஃப் நம்பரை நாம எப்படி ஆன்லைன் மூலமாவே தெரிஞ்சுக்கிறது? இப்போ என்னுடைய கையில் பாஸ்புக் இல்லை, அதனால் அந்த சிஐஎஃப் நம்பரை ஆன்லைன்லேயே நான் எப்படி என்னுடைய நம்பரை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கு தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாக அந்த சிஐஎஃப் நம்பரை நீங்கள் ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கிட்டு, இதற்குண்டான இந்த இந்தியன் பேங்க் சார்பாக லான்ச் பண்ணியிருக்க புதிய நெட் பேங்கிங்கில் நீங்கள் ஈஸியாக எந்தவித தங்குதடையின்றி நீங்கள் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம். அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் பேங்கிங் சைட்டுக்கு வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா நீங்கள் புதிதாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க, இஃப் யூ ஆர் நியூ யூசர் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே வந்து உங்களுடைய சிஃப் நம்பர் சிஏஎஃப் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த சிஏஎஃப் நம்பர் தெரியலை அல்லது என்னுடைய பாஸ்புக் கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இங்கே பாருங்கள் நோ யுவர் சிஃப் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். நோ யுவர் சிஐஎஃப் அப்படின்னு போட்டு ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், நமக்கு எல்லோருக்குமே அக்கௌண்ட் நம்பர் ஞாபகத்தில் இருக்கும், அந்த சிஐஎஃப் நம்பர் தான் தெரியாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இங்கே கொடுத்துட்டு, உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வேலிடேட் அப்படின்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜில் என்டர் தி ஓடிபி அப்படின்னு போட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் டூ டிஜிட் அண்ட் லாஸ்ட் டூ டிஜிட் ஆஃப் தி மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை பார்த்து இங்கே கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் யுவர் சிஐஎஃப் நம்பர் வேலிடேட்டட் அப்படின்னு போட்டு சிஐஎஃப் ந
இந்த நெட் பேங்கிங்கு புதிதாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு போட்டிருந்தோமோ அது மாதிரி இந்த சிஏஎஃப் நம்பர் சிஃப் நம்பரை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க நீங்கள் உங்களுடைய சிஐஎஃப் நம்பரை இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.